கொல்கத்தாவில் முதுகலை பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடத்தில் முதுகலை பெண் பயிற்சி மருத்துவர் காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த மரணத்திற்கு நியாயம் கோரி மருத்துவ மாணவர்கள் மேற்கு வங்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் மருத்துவர்கள் சார்பில் தேசிய அளவிலான வேலை நிறுத்தம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தலைநகர் தில்லியில் உள்ள ராம் மனோகர் லோகியா மருத்துவமனை முன்பாக மருத்துவ மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் போது மர்மமான முறையில் உயிரிழந்த பயிற்சி மருத்துவரின் மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள கிங் ஜார்ஜ் மருத்துவ பல்கலைக்கழக மருத்துவமனையின் முன்பாக மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதேபோன்று சண்டிகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் போராட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் பெண் மருத்துவர் வழக்கில் கொல்கத்தா காவல்துறையினர் வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காவிட்டால் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றப்போவதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க ஏதுவாக விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்.